நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருக்கும் வணக்கம். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் யாருன்னு தெரியலையா? பாரி லெவல்ல சாக்ஸ் டிஷர்ட் போட்டிருந்தாலும் தோல்ல துண்டு போட்டுக்கும் போதே தெரியல நான் தான் டைரக்டர். உங்க எல்லாரையும் நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன், அடுத்த படத்துல உங்களை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, காலையில கஷ்டப்பட்டு கமா கடையில உக்காந்து உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன கேக்குது, பட் அது இல்ல, கமா கடையில உக்காந்து அழகான தமிழ் கதை ரெடி பண்ணிருக்கேன். நல்ல தமிழ் பேச தெரிஞ்ச ஈரம் மட்டும் கிடைச்சானா படம் நூறு நாள் ஓடும். சத்தமா இல்லன்னா சொந்தமா தேட்டா வாங்கி நானே 750 நாள் ஓட்டுவேன். போதுமா? நீங்க பாருங்க, ஜட்ஜஸ் பாப்பாங்க. ஐயோ, ப்ரொடியூசர் கூப்பிடுறாரே. போலீஸ் கூப்பிடுறாரா? சார் சொல்லுங்க சார், ஹீரோ அனுப்புறீங்களா? நல்ல வேலை நீங்களே ஹீரோன்னு சொல்லலையே. என்னது, உங்க பையனா? பண்ணிக்கு பிறந்தது மட்டும் பசு மாடாவா இருக்கும். ஆமா, உங்க பையன் தமிழ் பேசுவாரா? ஓ, நல்லா பேசுவாரா? ஓகே சார், வர சொல்லுங்க. ஓகே. எந்தோ சின்னது ஜீவிதம், இந்தா சின்னது யௌவனம், அனுபவிச்சனா ஜீவிதம், ஆகது 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 யௌவனம். எந்தோ சின்னது ஜீவிதம், இந்தா சின்னது யௌவனம். யானிமே பவர் ஸ்டாருக்கு பங்காளி மாதிரி இருக்கா? யோ யோ, யார் யானி? யோ யோ, நீரே ஹீரோ காரு. அப்படியே பாக்கி உக்காரு. ஓ, நீ ஹீரோவோட காரைவரா? ஓ போ, கைமாச்சி சீக்கிரம் வர சொல். அதன் பாபு. என்னது ஆண்டியா? யோ, நான் இந்த படத்தோட டைரக்டர். என் பேர் ராகவன். ஐயோ, அது காது. டேய் அந்த கண்ணா, இது காது இல்லடா கண்ணு. ஏண்டா இப்படி திரும்பி நேரா போயிருக்கலாம்ல, ஏன் பின்னாடியே போறான்? கார் பறக்குதா? ரெண்டு லாரி தூக்கி போட்டு வந்துட்டேன்.
வேணும்னு சொல்லுவா. நான் சொன்ன மட்டும் விட்டுருவா போறேன் சொல்லு. நடசிம்ஹம் என்ன நடிக்க சொன்னா நல்ல பாம்பு கடிச்சாமே இப்படி கத்துறான். ஐயோ கரு, நீ நடிச்சு சீச்சது போனும். இப்போ நான் சொல்ற டைலாக எக்க சொல்லுங்க பாப்போம். ஒருத்தன் தூங்கி நிற்கும் போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னா ஒரு நாள் மூச்சு நேர்க்கும் போது பட்டு நச்சா பொட்டு போயா ஒரு நாள் சொல்லுங்க சார். என்ன சொல்லீங்க? ஒண்ணுமே மாட்டேங்குது. ஒழுங்கா தமிழ்ல சொல்லுங்க சார். இப்படி செத்தாலும் வக்கடி அப்பாயி தூங்கின உண்டான வக்கடி கொசு வச்சே பயிற்சே அதே கொசு பெரிய மனுஷி காது வண்டே முழிச்சுன்னு உண்டானே பட்ட நச்சுனே புட்டுன்னு போச்சே. உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு டைரக்டரையும் ஒரு சூப்பரான தெலுங்கு ஹீரோவையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. உங்க பெர்ஃபார்மன்ஸ் உந்தி உங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராயிட்டு உந்தி. ரோமானா, தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்ப கால் வைக்கலாம்னு இருக்கே? அதுக்கான கண்டிப்பா ஒரு நல்ல நேரம் வரும், வந்துகிட்டு இருக்கு, கூடிய விரைவில் கால் வச்சிடலாம். சோ அதுக்கு நேரம் வரணும்னா நம்ம அதோட டேலண்ட்லாம் கொஞ்சம் காட்டணும் இல்லையா? சோ நீங்க அந்த கொசு அடிச்சாட்டா புழு படிச்சுலு புடிச்சுலு அந்த டைலாக நீங்களே சொல்லக்கூடாது. என்னம்மா ஒக்க மனுஷ தூங்கிட்டு இருக்களோ ஒரு கொசு கடிச்சலோ விட்டுறக்கூடாதுலோ. என்னைக்காவது ஒரு லூ எந்திரிக்கும் போது பட்டுலு பொட்டுலு செத்துலு. குட்லு குட்லு. தேங்க்யூ லூ. ரம்பாலு சி ரம்பா மேடம் செப்புலு. ரொம்ப நல்ல இது பண்ணியிருக்காங்க. ஒரு தெலுங்கு கான்செப்ட் தமிழ் கான்செப்ட் எடுத்து. ஆனால் அந்த டெஃபினட்டாக எனக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த ரெண்டு காரை எடுத்து வந்து தூக்கி போட்டார் பாருங்க. பிறந்த நாள் அதுக்கு நம்ம கிஃப்ட் மாமி சிந்து அவர்கள் அவங்க கிஃப்ட் கொடுப்பாங்க. ஓகே, கிஃப்ட் மாமியோட கிஃப்ட் ரெடி ஃபார் விஜய ராகவன். வாங்க 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 வாங்க. ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே. சிக்கி முக்கி சிக்கி முக்கி சிக்கி முக்கி சா.